உருவாக்கி இருக்கிறோம். முதன் முதலாக யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது இதை அறிமுகப்படுத்திய நேரத்திலேயே மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட மசோதாவை, திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்றைக்கே எமது கட்சியின் நாடாளுமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் அதை எதிர்த்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும், இன்றைக்கு வாக்கெடுப்பு நிகழ்ந்தால் என்கிற கருத்தையும் தனது முகநூலிலே பதிவு செய்திருந்தார். வாக்கெடுப்பு நிகழும் என்று எதிர்பார்த்த நிலையில் அவ்வாறு அவர் பதிவு செய்தார் என்றாலும் கூட, அன்றைக்கு நான் என்னுடைய தந்தையின் நினைவு நாளை ஒட்டி என்னுடைய பிறந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் இருக்க நேர்ந்துவிட்டது. நாடாளுமன்றத்திற்கு செல்ல இயலவில்லை. ஆனால் தோழர் ரவிக்குமார் அவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் திமுக காங்கிரஸ் மேற்கொண்ட அந்த நடவடிக்கைக்கு எதிராக அவரால் செயல்பட இயலாத நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவருடைய கருத்தும் விசிகாவினுடைய கருத்தும் ஒன்றுதான், அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அந்த சட்டத்திருத்த மசோதா வெகுமக்களுக்கு எதிரானது, மாநில அரசுகளின் சுயாட்சி உரிமைகளுக்கு எதிரானது, அரசியல் ரீதியாக யாரையும் பழிவாங்குவதற்கு பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ள ஒரு கொடூரமான ஆயுதமாக அது அமைந்துவிடும். ஆகவே என்ஐஏ அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரானது, அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல. இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்கு அதிகமாக பயன்படுத்துவார்கள். அரசியல் ரீதியாக யாரையும் அந்த சட்டத்தின் கீழ் பழிவாங்க முடியும். இதுவரையில் வந்த கருப்பு சட்டங்களை விட மிக மோசமான கொடிய ஒரு சட்டம் என்ஐஏ.